வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜே பாட்காஸ்டிலிருந்து. இந்த இனிமையான இரவு நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான என்னோட இந்த பதிவு உறவுகள் பற்றினது. உறவுகள் அப்படின்னு நான் சொன்னதும் இரத்த சம்பந்தமான மனிதர்கள் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஆனால் இங்கே நான் இரத்த சம்மந்தம் இல்லாத உறவுகள் பற்றி தான் பேச போகிறேன். என்னடா இவ பிளட் ரிலேட்டிவ்ஸ் பற்றி இல்லைன்னு சொல்கிறாலே, ஒருவேளை சீக்ரெட் அஃபேர்ஸ், லிவிங் டுகெதர் இது பற்றி பேச போகிறாளோன்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சாரிங்க, அதுவும் இல்லை. அட என்னதாம்மா பேச போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இதை சொல்கிறேன். நம்ம தினப்படி வாழ்க்கையில் டெய்லி நாம் சந்திக்கிற சில மனிதர்கள் மற்றும் அவர்களோட நமக்கு இருக்கிற உறவு இதை பற்றி தாங்க பேச போகிறேன். அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். மளிகை கடை அண்ணாச்சி, கீரை விற்கிற பாட்டி, காய்கறி வண்டி அண்ணா, மீன் கொண்டு வர அக்கா, பேப்பர் போடுற தம்பி, பால்கார அண்ணா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதில் முக்கால்வாசி பேரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் கேப் டிரைவர் அண்ணா, ஆஃபீஸ் பாய் தம்பி, கேன்டீன் அங்கிள், டீ கடை சேட்டா, வீட்டு வேலைக்கு வர அக்கா, குப்பை வண்டி தாத்தா, இவங்கள தான் தெரியும். நான் இவங்களை அடையாளப்படுத்தி சொல்லும்போது கவனிச்சிங்களா? எல்லாரையுமே அண்ணா, அக்கா, அங்கிள், பாட்டி, தாத்தான்னு ஏதோ ஒரு உறவு முறை சொல்லி தான் குறிப்பிட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக இப்படி தான் கூப்பிடுவோம். இவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் பெருசாக பங்கு வகிக்கிறது இல்லை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கனெக்டடாக இருக்காங்க. இவங்களில் யூஸ்வலாக வர ஒருத்தருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்தால் நம்மையும் அறியாமல் நாம் கேட்டிருப்போம், யூஸ்வலாக வர அக்கா வரலையான்னு. அதுதாங்க நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு. இன்ஃபேக்ட் சமயத்தில் நமக்கு அவங்க பேர் கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்க முகம் நமக்கு அவ்வளோ பரிச்சயமாக இருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையோட கலந்திருக்கிற இவங்க கிட்ட நம்ம எத்தனை முறை நம்மளோட அன்பை பகிர்ந்திருக்கோம், அவங்க நமக்கு செய்கிற ஹெல்ப்புக்கு நம்மளோட கிராட்டிட்யூடை எத்தனை தடவை காட்டியிருப்போம். இருங்க இருங்க, இவங்க என்ன சும்மாவா செய்கிறாங்க, காசுக்கு தானே செய்கிறாங்க, அது அவங்களோட வேலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நாம் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ நாம் செஞ்ச ஒரு வேலைக்கு நம்மளோட மேலதிகாரியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அண்ட் ஒரு பெருமிதம் இருக்கும்ல, அதை தான் இவங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். ரோட்டில் அவங்கள பார்க்கும்போது, அவங்கக்கிட்ட எதுவும் வாங்கும்போது ஒரு சின்ன கெஸ்டர், அழகான புன்னகை, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி போதும். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட ஒரு புன்னகை, தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை அவங்களோட கடினமான நாளை ரொம்ப அழகானதாக மாற்றுங்க. இப்படி செய்கிறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சி போட போகிறதில்லை, அதுக்கு மாறாக அவங்க வாழ்க்கையை அழகாக்குன திருப்தி இருக்கும். இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறவங்க யாருமே இல்லைங்க. எல்லாருமே ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் நாட்களை நகர்த்துறாங்க. நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இல்லை ஒரு கடத்தெருவில் போயிட்டுருக்கும்போதோ எதிரில் வர்றவங்களை பார்த்து ஒரு சின்ன புன்னகை, அது பார்த்ததும் அவங்களையும் அறியாமல் அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரும் பாருங்கள், அதுக்கு விலையே கிடையாதுங்க. இதை உங்களோட வழக்கமாக வச்சுட்டு இருந்து பாருங்களேன், அது எவ்வளோ மாற்றங்களை கொடுக்கும்னு உங்களுக்கு புரியும். இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட முகம் தெரியாத எல்லா நண்பர்களுக்கும் என்னோட அன்பான நன்றிகள். இதே மாதிரி இன்னொரு அழகான பதிவோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றிகளுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜே. வாழ்வோம், வாழ்விப்போம்.